n என்பது ஓர் இயல் எண் எனில் ரூட் n என்பது என்னன்னு கேக்குறாங்க. இதற்கான தீர்வு பார்க்கலாம். தீர்வு எப்போதும் ஓர் இயல் எண், ஸோ எப்போதும் என்னது இயல் எண் தான். அதுக்கப்புறம் எப்போதும் ஒரு விகிதமுறா எண் இருக்காது, எப்போதும் ஒரு விகிதமுறு எண்ணாகவும் இருக்காது. ஒன்று விகிதமுறா இருக்கலாம், இல்லைன்னா விகிதமுறாவா இருக்கலாம், விகிதமுறு இருக்கலாம், அல்லது விகிதமுறா எண்ணா இருக்கலாம். ஸோ அப்போ ரூட் எண்ணோட இது எப்படி இருக்கும்னா, ஒரு விகிதமுறு அல்லது விகித முறா எண். இதுலயே என்ன ஆயிடும், எப்போதும் ஒரு இயல் எண், எப்போதும் ஒரு விகித முறா எண், எப்போதும் ஒரு விகித முறு எண் எல்லாம் அடங்கிடும். ஆனாலும் இது ஒண்ணு விகிதமுறா இருக்கும், இல்ல விகிதமுறா எண்ணா இருக்கலாம், ரூட் எண்ணுன்றது. ஸோ இதுதான் இதற்கான தீர்வு. ஸோ அப்போ ஆப்ஷன் என்ன வரும், எப்போதும் ஒரு இயல் எண் கிடையாது, எப்போதும் ஒரு விகிதமுறா எண்ணும் இல்லை, எப்போதும் ஒரு விகிதமுறு எண்ணும் இல்லை, ஒரு விகிதமுறு அல்லது விகிதமுறா எண்ணா இருக்கும். இதா இதற்குதான் வாய்ப்பு இருக்கு, இதுதான் இதற்கான சரியான விடை. பின் வருவனவற்றுள் எது உண்மை அல்ல, பின் வருவனவற்றுள் எது உண்மை அல்லன்றத கண்டுபிடிக்கணும். இதற்கான ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விகித முறை எண்ணும் மெய்யெண், ஒவ்வொரு முழுக்களும் விகித முறையெண், ஒவ்வொரு மெய்யெண்ணும் விகித முறையெண், ஒவ்வொரு இயல் எண்ணும் ஒரு முழு எண். இப்போ இதற்கான தீர்வு பார்க்கலாம். தீர்வு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒவ்வொரு விகித முறை எண்ணும் மெய்யெண்ணு, அதுக்கு பிறகு ஒவ்வொரு முழுக்களும் விகித முறையெண், ஒவ்வொரு மெய் எண்ணும் விகிதமுறா எண், ஒவ்வொரு மெய் எண்ணும் விகிதமுறா எண்ணா இருக்காது. அப்போ இதற்கான விடை பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மெய் எண்ணும் விகிதமுறா எண். ஏன் பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்கும், ஒரு இயல் எண், அப்புறம் முழு எண், அதுக்கப்புறமா விகிதமுறு எண், அப்புறம் தான் விகிதமுறா எண் வரும். அப்போ ஒவ்வொரு மெய் எண்ணுமே விகிதமுறா எண்ணா இருக்காது. அப்போ தீர்வு வந்து ஒவ்வொரு மெய் எண்ணும் விகிதமுறா எண்ணுன்றது தான் இதற்கான விடை. ஒவ்வொரு மெய் எண்ணும் விகித முறா எண், இதுதான் இதற்கான சரியான விடை. இரு விகிதமுறா எண்களின் கூடுதல் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது உண்மை, இரு விகிதமுறா எண்களின் கூடுதல் கேட்கிறாங்க, அது எப்படி இருக்கும்ன்றது பார்க்க போறோம். அது வந்து கூற்று இப்ப கொடுத்திருக்கிற கூற்றுல எது உண்மை அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இதற்கான தீர்வு பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க, இது வந்து எப்போதும் ஒரு விகிதமுறா எண், அப்போ அதுவும் கிடையாது. ஒரு விகிதமுறை அல்லது விகிதமுறா எண்ணாக இருக்கலாம், ஒன்று விகிதமுறா இருக்கலாம், இல்லை விகிதமுறாவா இருக்கலாம், விகிதமுறா எண்ணாக இருக்கலாம். அதுக்கப்புறம் எப்போதும் ஒரு விகிதமுறை எண், எப்போதும் ஒரு விகிதமுறை எண்ணா இருக்கணும்ன்றது கிடையாது. எப்போதும் ஒரு முழுக்களாகவும் இருக்காது. அப்போ இது என்னது, எப்போதும் ஒரு முழுக்களாகவும் இருக்கான்னு கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் இதற்கான விடை பார்த்தீங்கன்னா, ஒரு விகிதமுறு அல்லது விகிதமுற எண்ணாக இருக்கலாம். அப்போ இதற்கான தீர்வு வந்து ஒரு விகித முறு அல்லது விகித முறா எண்ணாக இருக்கலாம். இதற்கான சரியான விடை. பின் வருவனவற்றுள் எது முடிவுற தசம தீர்வு, கொடுத்திருக்கிறதுல எது முடிவுற தசம தீர்வுன்றத
கண்டுபிடிக்கணும். இப்போ இதற்கான தீர்வு பார்க்கலாம். 5×64 5×64 இதை வகுத்தனா நமக்கு என்ன கிடைக்கும், 0.07125 கிடைக்கும். 0.20833 இப்படி போய்கிட்டே இருக்கும். அடுத்தது 14×15 பார்த்தீங்கன்னா 0.888 இப்படி போய்கிட்டே இருக்கும். அடுத்தது 1×12 0.933 இப்படி போய்கிட்டே இருக்கும். இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா முடிவுரா இருக்கு. முடிவுறு தசம தீர்வு தான் கேக்குறாங்க. முடிவுறு தசம தீர்வு பாத்தீங்கன்னா இதற்கான விடை 5×64 தான் என்னது முடிவுறு தசம தசம எண். அப்போ முதல் ஆப்ஷன் 5×64 தான் இதற்கான தீர்வு. பின்வருவனவற்றுள் எது விகிதமுறா எண்? இப்ப இதற்கான தீர்வு பார்க்கலாம். தீர்வு விகிதமுறா எண் எதுன்னு கேக்குறாங்க. P/Q இப்படி எழுத முடிஞ்சதுன்னா அது விகிதமுறையே. இப்படி எழுத முடியலன்னா அது வந்து என்னது விகிதமுறையே. இப்ப 20√25 எழுதலாம். √25 எழுதலாம். ஸோ √9×4 இருக்கு. அப்போ 3×2 எழுதலாம். 7/11 ஏற்கனவே P/Q ஃபார்ம்ல தான் இருக்கு. அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போறது பை. ஸோ பையோட மதிப்பு பார்த்தீங்கன்னா தோராயமா 3.14159926535 இப்படி தொடர்ச்சியா போய்கிட்டே இருக்கு. இது வந்து ஒரு முடிவுரா. அப்போ இதோட ஆப்ஷன்ல 25√25 வராது. ஏன்னா 5×5 1 வச்சுக்கலாம். அப்போ இது வந்து ஒரு P/Q ஃபார்ம்ல எழுத முடியுது. ஸோ √9×4 எழுத முடியுது. 7×11 ஏற்கனவே அது வந்து விகித முறை என்ன இருக்கு. அதுக்கப்புறம் பை வந்து இப்படி ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல அதாவது எழுத முடியாது. அப்படி எழுத முடியாதால இது வந்து இதற்கான விடை வந்து பை தான் இதற்கான சரியான தீர்வு. 2×2.5 2×2.5 என்ற எண்களுக்கிடையே உள்ள ஒரு விகிதமுறா எண். இப்போ √11 2×2.5 மேல இருக்கும். இதற்கான தீர்வு பார்க்கலாம். தீர்வு √11 பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா 2.5 மேலே தான் இருக்கும் இதோட மதிப்பு கிடைக்கும். √5 பார்த்தீங்கன்னா √5 வந்து 2.236 கிடைக்கும். √2.5 2க்கும் குறைவாக தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் √8 பார்த்தீங்கன்னா 2.5 மேலே தான் கிடைக்கும். ஸோ அப்போ 2²4 2.5² பார்த்தீங்கன்னா 6.25. அப்போ நமக்கு √5 பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குது 2.236. இதற்கிடையே என்ன கிடைக்குது ஒரு விகிதமுறா எண் கிடைக்குது. அப்போ இதற்கான தீர்வு விடை பார்த்தீங்கன்னா √5 தான் இதற்கான சரியான விடை. அப்போ ஆப்ஷன் 2 √5 தான் இதற்கான சரியான விடை. ஸோ 2×2.5 இடையே உள்ள ஒரு விகித முறை எண் வந்து √5 இதற்கான சரியான விடை. 1/3 எந்த மிக சிறிய விகித முறை எண்ணால் பெருக்கினால் அதன் தசம விரிவு ஓர் இலக்கத்தோடு முடிவுறு தசம விரிவாக அமையும். அது என்ன இருக்கணும், மிகச்சிறிய விகித முறை இருக்கணும். அதுக்கப்புறம் தசம விரிவு ஓர் இலக்கத்தோடு முடிவுறு தசம விரிவா இருக்கணும். இதற்கான தீர்வு பார்க்கலாம். தீர்வு 1/10 எடுத்தீங்கன்னா 1/10 வகுத்தீங்கன்னா 0.1 கிடைக்கும்.
அப்போ ஒன்றுக்கு பெருக்கி பெருக்கி புள்ளி ஒன்னோட பெருக்கணும்னா நமக்கு 0.33 கிடைக்கும். அடுத்தது 3 கீழ் 10 வகுத்துக்குனா என்ன கிடைக்கும், 0.3 கிடைக்கும். அதுக்கப்புறம் 0.3 ஒன்றுக்கு பெருக்கினீங்கன்னா என்ன கிடைக்கும்னா 0.1 கிடைக்கும். அடுத்தது 3 1 கீழ் 3 3 மட்டும் 1 கீழ் 3 பெருக்கல் 3 அப்போ என்ன கிடைக்கும், நமக்கு 1 கிடைக்கும். அதுக்கப்புறமா 30 30 பார்த்தீங்கன்னா 30 1 கீழ் 3 பெருக்கல் 30 அப்போ என்ன கிடைக்கும், 10 கிடைக்கும். இப்போ இங்கே 1 இருக்கு, இங்கே 0.1, இது ரெண்டு மட்டும்தான் ஒரே ஸ்தானத்தில் முடியுது, அதாவது ஒரே இலக்கத்தோட முடியுது. அப்போ 0.1 தான் இருக்கிறதுலே மிகச்சிறிய எண். அப்போ இதற்கான விடை பார்த்தீங்கன்னா விடை 2 3 கீழ் 10, இதுதான் இதற்கான சரியான விடை. 3 கீழ் 10 இது என்னது, மிக சிறிய மிக சிறிய எண், இதற்கான கேள்வி 1 கீழ் 7 இது ஈக்குவல் டு 0.14285 பார் எனில் இன் மதிப்பு என்ன. அப்போ இதற்கான தீர்வு பார்க்கலாம். இதுல கேள்வியில 5 7 மதிப்பு என்னன்றத விடுபட்டிருக்கு. அப்போ கேள்வியில 5 7 எழுதிக்கிறேன். இதற்கான தீர்வு பார்க்கலாம். தீர்வு பார்த்தீங்கன்னா 7 மதிப்பு கண்டுபிடிக்கணும். 5 7 எப்படி எழுதலாம், 5 × 1 7 தான். அதன் பிறகு 5 × 1 7 1 7 மதிப்பு கொடுத்துருக்காங்க, அதை என்ன பண்ண போறோம், பிரிகின்றோம். 0.14285 7 இப்போ 5 இந்த எண்ணை பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 0.7142 85 பார். இப்போ இதற்கான தீர்வு இந்த ஆப்ஷன்ல எதுன்னு பார்க்கலாம். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் 2வது தான் சரி, 0.7142 85 பார், இதுதான் இதற்கான சரியான விடை. ருள் பொருந்தாததை காண்க, இது எது பொருந்தலன்னு பார்த்து அதை கண்டுபிடிக்கணும். இதற்கான தீர்வு பார்க்கலாம். தீர்வு இப்போ முதல்ல கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 32 × 2 கொடுத்துருக்காங்க. இப்போ அது பார்த்தீங்கன்னா 32 √2 கொடுத்துருக்காங்க. அப்போ இதை எப்படி பிரிக்கலாம், 16 × 2 × √2 பிரிக்கலாம். அப்போ 16 × 4 √2 √2 2 அப்போ இது வந்து என்னது 8. அதன் பிறகு 2வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 27 √3 கொடுத்துருக்காங்க. 27 √3 வந்து 3 9 × 3 பிரிக்கலாம், கீழே 3 இருக்கும். அப்போ 27, அப்போ இதுல ஒரு 3, அப்போ √9 வந்து ஒரு 3, அப்புறம் √3 கீழ் இது வந்து என்னது 3. ஸோ அப்போ √3 √3 கேன்சல் ஆக போக மீதி வந்து 3 கிடைக்கும். இப்போ அடுத்தது 3வது ஆப்ஷன் வந்து 72 √2 × √8. இப்போ இது பார்த்தீங்கன்னா 9 × 8 × √8 பிரிக்கலாம். அதுக்கப்புறம் √9 3 அப்புறம் √8 √8 8 அப்போ 8 3 24. இப்போ இறுதியா 54 √18. இப்போ 54 பார்த்தீங்கன்னா √54 வந்து அது √54 கூட்டு எடுத்தீங்கன்னா 7.3484 கிடைக்கும், டிவைட் பை
4.2426 கிடைக்கும். இப்போ இதை டிவைட் பண்ணீங்கன்னா நமக்கு 1.7320 கிடைக்கும். அப்போ இது மட்டும்தான் என்னது பொருந்தாம இருக்கு, ஏன்னா இது எல்லாமே வந்து ஹோல் நம்பரா இருக்கு. இப்போ இது டெசிமல்ல கிடைக்கிறதால இது வந்து என்னது, இது வந்து பிபி என்னது, இதுதான் இதற்கான சரியான விடை. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டா. 0.3444 மட்டும் என்னது பார் கொடுத்திருக்காங்க. இதற்கான தீர்வு பார்க்கலாம். தீர்வு கொடுக்கப்பட்டவை முதல்ல எடுத்து எழுதிங்க. 0.34 முதல் 0.34. இப்ப இதை வந்து விரிவுபடுத்தலாம். 0.34343 இப்படி போய்கிட்டே இருக்கும். கூட்டல் 0.34 மட்டும் என்ன ஆகும், திரும்ப திரும்ப அந்த எண் தொடரும். இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண போறோம், கூட்ட போறோம். இது ரெண்டுத்தையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கணும், 0.687 87க்கு மட்டும் பார். இப்போ இது ரெண்டுத்துக்கும் கூடுதல் வந்து 0.687 பார். இப்போ இந்த ஆப்ஷன்ல 0.687 பார் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு, ரெண்டாவது ஆப்ஷன் வராது, மூன்றாவதும் கிடையாது, நான்காவதும் கிடையாது. அப்ப நமக்கு சரியான விடை எதுன்னு பாத்தீங்கன்னா 0.687 பார் கொடுத்துருக்கு. அப்போ ஆப்ஷன் 1 தான் இதற்கு சரியான தீர்வு. இப்போ ஆப்ஷன் 1 பூஜ்ஜியம் இதுதான் இதற்கான சரியான தீர்வு. நன்றி. கீழ்காணும் கூற்றுகளில் எது தவறு, கீழ்காணும் கூற்றுகளில் எது தவறுன்றத கண்டுபிடிக்க போறோம். இதற்கான தீர்வு பார்க்கலாம். தீர்வு அவங்க கொடுக்கப்பட்ட கேள்வி என்ன, 25 வர்க்க மூலம், வர்க்க மூலம் 5 அல்லது -5. இப்போ இதற்கான தீர்வு பார்க்கலாம். ஸோ ரூட்டு 25 வந்து -5 ஆர் அதாவது கூட்டல் 5 தான் கேட்குறாங்க. இப்போ இது ரெண்டுமே 5 மற்றும் -5 வந்து என்னது வர்க்கமூலம் வந்து என்னது 25. அப்போ இது வந்து -5 ஸ்கொயர் பண்ணாலும் நமக்கு 25 தான் கிடைக்கும், 5 ஸ்கொயர் பண்ணாலும் நமக்கு என்னது 25 தான் கிடைக்கும். அப்போ இதுல இருந்து என்ன தீர்வு நமக்கு கிடைக்குதுன்னா, விடை பாத்தீங்கன்னா √25 வர்க்கமூலம் 5 அல்லது -5. அப்போ இதற்கான விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஆப்ஷன் √25 இஸ் ஈக்குவல் டு ±5. இதுதான் இதற்கான சரியான விடை. பின்வருவனவற்றுள் எது விகிதமுறு எண் அல்ல, இது விகிதமுறு எண் அல்ல அப்படின்னா அது என்னது விகிதமுறா என்ன இருக்கும், விகிதமுறு எண் அல்ல. இப்போ இதற்கான தீர்வு பார்க்கலாம். தீர்வு இப்போ முதல் ஆப்ஷன் கொடுத்துருக்கிறத 8 × 18. இப்போ அதை நம்ம என்ன பண்ண போறோம், 8 × 18, 8 × 18 வந்து பாத்தீங்கன்னா என்னது, இதை எப்படி எழுதலாம், 4 × 2 எழுதலாம். கீழே √18 9 × 2 எழுதலாம். அப்போ இதுல 2√2, இதுல கீழே வந்து 3√2 எழுதலாம். இப்போ √2 √2 கேன்சல் ஆகி 2 × 3 வரும். இது வந்து ஒரு விகித முறை. அதன் பிறகு இரண்டாவது ஆப்ஷன் வந்து 7 × 3, இது ஆல்ரெடி என்னது ஒரு விகித முறை. அடுத்தது நான்காவதாக 0.01 கொடுத்துருக்காங்க, இதை எப்படி எழுதலாம், √1/100 எழுதலாம். அதற்கப்புறம் 1/100 இதை 1/100 எழுத முடியும், இது வந்து என்னது ஒரு விகிதம் ஒரு எண். அதற்கப்புறம் √13, √13 பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, √13 வந்து என்னது ஒரு
விகித முறா இதுதான் இதற்கான சரியான தீர்வு. அப்போ இந்த ஆப்ஷன்ல எது கரெக்டான √13 வந்து என்னது, ஒரு விகித புறா எண். இதுதான் இதற்கான தீர்வு. √27 + √12 இதற்கான தீர்வு பார்க்கலாம். தீர்வு கேள்வி வந்து என்னது, √27 + √12. இப்போ இதை எடுத்து எழுதிக்கலாம். √27 + √12. இப்ப இது ரெண்டத்தையும் கூட்ட போறோம். இப்போ 27 வந்து என்னது, 9 × 3 எழுதலாம், கூட்டல் 4 × 3 எழுதலாம். இப்போ √9 பாத்தீங்கன்னா என்னது, 3 √3 கூட்டல் √4 வந்து 2 √3 மீது இருக்கிறது √3. இப்ப என்ன பண்ண போறோம், 3 கூட்டல் 2, அதுக்கப்புறம் என்னது, √3. 3 கூட்டல் 2 ரெண்டுத்தையும் கூட்டணும்னா 5 √3. இப்போ இதை கூட்டணும்னா நமக்கு என்ன விடை கிடைக்குது, 5 √3. இப்போ ஆப்ஷன்ஸில் செக் பண்ணலாம். ஸோ √39 வராது, 5 √6 வராது, 5 √3 தான் என்னது சரி, 3 √5 வராது. அப்போ இதற்கு √27 + √12. இது திரும்பவும் ஒரு முறை சொல்கிறேன், √9 × 3 + √4 × 3. √9க்கு வர்க்கமூலம் 3, 3 √3 + √4 2 வெளில வரும், மீதி √3 இருக்கு. 3 2 கூட்டுறோம், √3 பொதுவாக வெளில எடுத்துக்கிறோம். அப்புறம் 3 √2 வந்து √5, 5 √3. அப்போ இதற்கான விடை 5 √3. இதுதான் அதற்கான சரியான விடை. 2 √3 கீழ் 3 √2 இன் பகுதியை விகிதமுறு எண்ணாக மாற்றிய பின் சுருங்கிய வடிவம் என்னன்னு கேட்கிறதா. இப்போ இதற்கான தீர்வு பார்க்கலாம். தீர்வு என்ன கொடுத்துருக்காங்க, கொடுக்கப்பட்டவை 2 √3 √2. இப்போ மேலே கீழே என்ன பண்ண போறோம், √2 பெருக்க போறோம். ஸோ இது பெருக்கினதுக்கு அப்புறமா 2 √3 2 √3 √2 கீழ் √2 √2 ஆயிடும், அப்புறம் மீதி இருக்கிற 3. இப்போ அடுத்த ஸ்டெப்ல 2 √3 2 பெருக்கினீங்கன்னா 6 √6, 2 3 பெருக்கினீங்கன்னா 6. இப்போ அடுத்த ஸ்டெப்ல 2 √6, இப்போ இது ஒரு முறை, இது 3 முறை ஆயிரும். அப்போ நமக்கு என்ன விடை கிடைக்கும், √6 / 3. ஸோ இது ஒரு முறை போயிடும், இது 3 முறை. அப்போ √6 / 3. இப்போ கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல இது சரியான விடைன்றதை பார்க்கலாம். 2 √2 / 3 வராது, √3 / 2 வராது, √6 / 3 இதுதான் சரியான விடை, 2 / 3 கிடையாது. அப்போ இதற்கான சரியான விடை √6 / 3. 2 √5 + √2 2 இன் சுருங்கிய வடிவம் கேட்குறாங்க. இதற்கான தீர்வு பார்க்கலாம். தீர்வு 2 √5 + √2 2 கொடுத்துருக்காங்க. இப்போ இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, a - b² ஃபார்ம்ல இருக்கு. அப்போ a² - 2ab + b². இப்போ என்ன பண்ண போறோம்னா, 2 √5² - 2ab + b². இப்போ 2² 4 √5² வந்து 5 மாறிடும், மைனஸ் 2 2 4 4, 5 √2 பெருக்கினீங்கன்னா 10 மாறிடும். அப்போ -4 √10 கூட்டல் √2² பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடும், 2 மாறிடும். இப்போ 4 5 20 - -4 √10 கூட்டல் 2. இப்போ அடுத்த ஸ்டெப்ல 20 √2 22 22 - 4 √10
இப்போ கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல எது கரெக்ட்ன்றது செக் பண்ணுவோம். 4√5 அப்ப என்னது, இது கிடையாது. 22 கழித்தல் 4√10 இதான் இதற்கான சரியான விடை. 8 − √4√10 கிடையாது. 2√10 கழித்தல் 2 கிடையாது. சரியான விடை பார்த்தீங்கன்னா 22 கழித்தல் 4√10 இதான் இதற்கான சரியான விடை. 0.0000729 அடுக்கு −3/4 பெருக்கல் 0.09 அடுக்கு −3/4. இப்ப இதற்கான தீர்வு பார்க்கலாம். தீர்வு கொடுக்கப்பட்டவை எடுத்து எழுதிக்கலாம். 0.0000 அறிவியல் குறியீட்டில் எழுதலாம். 7.29 பெருக்கல் 10⁻⁴ அடுக்கு −3. இதுவும் அறிவியல் குறியீட்டில் எழுதினா 9 × 10⁻², 2⁻³⁴. ஸோ அடுத்தது 7.29 இந்த பவரை உள்ள மட்டும் பண்ணுறோம். −3/4 இது 10⁻⁸ − 3/4 பெருக்கல் 9√−4 −2 −3/4. இப்போ இதை சுருக்கிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கணும், 9 7.29 7.29 இங்க 10√−3/4 போய் 7.29 × 10⁻². அப்போ அதோட பவர் வந்து −3/4 பெருக்கல் 10√3 − 3/2. அப்போ அப்போ என்ன ஆயிடும், இதுல இதுக்கு இதுவும் என்ன பண்ணிருப்போம், மாத்தி எழுதியிருப்போம். 3√3/2 பெருக்கல் 9√−3/4. அடுத்த ஸ்டெப்ல 9√3 எழுதலாம். இதை 10√2 அடுத்து −3/4 அதன் பிறகு பெருக்கல் 10√9/2 பெருக்கல் 9√3/4 அதன் பிறகு 9√3 −3/4 பெருக்கல் 10√−2 −3/4 பெருக்கல் 10√9/2. அப்போ இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிடும். அப்போ 9√2 பெருக்கல் 9√−3/4. அடுத்தது 9√−9/4 பெருக்கல் 10√3/2 − 2 பெருக்கல் 9√−3/4 கிடைக்கும். அதன் பிறகு 9√−9/4 −3/4 பெருக்கல் 10√12/2. அதுக்கப்புறம் 9√−12/4 பெருக்கல் 10√6. அதுக்கப்புறம் −9√−3 பெருக்கல் 10√6. இறுதியா 10√6 × 9√3. ஸோ 10√6 × 9√3 அதை எப்படி எழுதலாம், 3√6 எழுதலாம். அப்போ இதற்கான விடை என்ன, 10√6 × 3√6. அப்போ இதற்கான தீர்வு எழுதலாம். 10√6 × 3√6 ஆப்ஷன் 1 வராது, ஆப்ஷன் 2 கிடையாது, ஆப்ஷன் 3 கிடையாது, ஆப்ஷன் 4 தான் இதற்கான சரியான விடை. கேள்வி, √9√(x)=(3√9)² ஸ்கொயர் எனில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, அப்போ எக்ஸின் மதிப்பு என்னன்னு பார்க்க போறோம். இதற்கான தீர்வு பார்க்கலாம். தீர்வு என்ன கொடுத்துருக்காங்க, √9√(x)³√9√2. இப்போ 9√x ஹோல் பவர் 1/2 எழுதலாம். இதை 9√2
ஹோல் பவர் ஒன்றின் கீழ் மூன்றுன்னு எழுதலாம். ஸோ இதை பெருக்கிங்கன்னா 9 × 8 2 இது ஈக்குவல் டு 9 × 2 3. இப்போ மேல இருக்கிற பவர் ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாம். அப்போ 8 × 2 2 3. இப்போ டிரான்ஸ்போஸ் பண்ண போறோம். பண்ணோம்னா என்ன கிடைக்கும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்க வந்ததுன்னா 3 × 4 கிடைக்கும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 × 3. இப்போ இதற்கான சரியான விடை எதுன்னு பார்ப்போம். ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 2 × 3 கிடையாது, 4 × 3 இருக்கு, இதான் இதற்கான விடை. 1 × 3 கிடையாது, 5 × 3 கிடையாது. இப்ப இதற்கான சரியான விடை 4 × 3, இது அதற்கான விடை. ஒரு செவ்வக வடிவ வீட்டு மனையின் நீளம் மற்றும் அகலங்கள் முறையே 5 × 10^5 மற்றும் 4 × 10^4 மீட்டர் எனில் அதன் பரப்பளவு என்ன? இப்ப இதற்கான தீர்வு பார்க்கலாம். தீர்வு கொடுக்கறதுல முதல்ல எல் என்னன்றது பார்ப்போம். நீளம் வந்து 5 × 10^5, அதாவது அகலம் பார்த்தீங்கன்னா 4 × 10^4, இது நீளம் இது அகலம். இப்போ பரப்பளவுக்கான சூத்திரம் பார்ப்போம். பரப்பளவு என்ன வரும், எல் × பின் கிடைக்கும். ஸோ எல் பார்த்தீங்கன்னா 5 × 5 10^5 பெருக்கல் பி வந்து 4 × 10^4. இப்போ 5 4 பெருக்கினா என்ன கிடைக்கும், 5 4, அதன் பிறகு பெருக்கல் 10^5 4. 5 4 20 × 10^9, அதன் பிறகு இதை வந்து அறிவியல் குறியீட்டில் எழுத போறோம், 2.01 × 10^9. இப்போ 2 × 10^9 கூட்டினீங்கன்னா 10^10. 2 × 10^10 மீட்டர் ஸ்கொயர். இப்போ இதற்கான விடை இந்த ஆப்ஷன்ல எது இருக்குன்னு பார்ப்போம். அப்போ முதல்ல இருக்கிற ஆப்ஷன் கிடையாது, ரெண்டாவதும் இல்லை, மூன்றாவது பார்த்தீங்கன்னா 2 × 10^10 மீட்டர் ஸ்கொயர், இது சரியான விடை. நான்காவதும் கிடையாது. அப்போ சரியான விடை பார்த்தீங்கன்னா 2 × 10^10 மீட்டர் ஸ்கொயர், இதுதான் இதற்கான சரியான விடை.